ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே சுவிஸ் கனால் அப்படின்றது ஒன்று கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? அதாவது சுயஸ் கால்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ இந்த கால்வாயில் என்னாச்சு அப்படின்னா, கடந்த செவ்வாய்க்கிழமை சைனாலேருந்து நெதர்லாந்துக்கு டிராவல் ஆகி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கார்கோ ஷிப்பான எவர் கிரீன் அப்படின்னு பேர் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஷிப்பானது நேரவா போயிட்டு இருந்துச்சு. ஆனால் காற்றின் வேகத்தாலையும் திசையாலையும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாததுனால அது என்னாச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, ஹாரிசான்ல டில்ட் ஆகி அந்த கெனாலை பிளாக் பண்ணுற அளவுக்கு தரையை தட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி தரையை தட்டினதால என்னாச்சு அப்படின்னா, இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் டிராவல் ஆகக்கூடிய ஷிப்ஸ் அப்படின்றத வந்து எதுவுமே போக முடியல. அதே மாதிரி அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வரக்கூடிய ஷிப்ஸ் எதுவும் போக முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் உருவாயிருக்கு. ஆனால் இந்த சுச்சுவேஷனுக்காக உலக நாடுகள் எல்லாமே மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்காங்க. உலக பொருளாதாரம் எல்லாமே வீழ்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து கச்சா எண்ணெயோட விலை அப்படின்னு உயர்ந்துகிட்டே இருக்கு. இந்த சுவிஸ் கனாலால் இந்த உலக பொருளாதாரத்தையே மாற்ற முடியுமா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி 1967 நடந்த ஒரு மிகப்பெரிய டிராஃபிக் ஜாம் பற்றி நம்ம தெரிஞ்சுட்டு வரோம். ஸோ மிகப்பெரிய டிராஃபிக் ஜாம் அப்படின்றது பார்த்தோன்னா என்ன, ஒரு 5 நிமிஷம் நீடிச்சிருக்குமா, இல்லை 1 நிமிஷம் நீடிச்சிருமா, இல்லை 1 மணி நேரம் நீடிச்சிருமா, இல்லை 1 மாதம் நீடிச்சிருமா அப்படின்னு நமக்கு கூட பல கேள்வி இருந்தாலும், இந்த டிராஃபிக் ஜாம் அப்படின்றது பார்த்தோன்னா 8 வருடங்கள் நீடிச்சது. சாதாரணமாக நம்ம டிராஃபிக் ஜாம் அப்படின்னாலே வந்து ரோட்டில் நடக்கிறதான் யோசிச்சு பார்ப்போம். ஆனால் இந்த டிராஃபிக் ஜாம் அப்படின்றது பார்த்தோன்னா கடல் வழியில் நடந்த ஒரு டிராஃபிக் ஜாம், அதுவும் பர்டிகுலராக இந்த சுவிஸ் கனாலில் நடந்த ஒரு டிராஃபிக் ஜாம். ஸோ இந்த சுவிஸ் கனாலில் 15 கப்பல்கள் வந்து 8 வருடமாக ஒரே இடத்துல இருந்திருக்கு அப்படின்றது தான் வந்து இந்த உலகத்திலே மிகப்பெரிய டிராஃபிக் ஜாமாக கருதப்படுகிறது. சரி, இது எதனால் நடந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த சுவிஸ் கனால் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, இந்த சுவிஸ் கனால் வந்து எஜிப்டுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட, அதாவது மேன்மேட் கெனல் தான் வந்து இந்த சுயஸ் கால்வாய் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சுவிஸ் கெனால். ஸோ இந்த சுவிஸ் கெனால் எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, யூரோப்பில் இருந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து ட்ரேடிங் மூலமா செய்யணும்னாலோ, மற்ற நாடுகளுக்கு வந்து கொண்டு போகணும் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே கடல் வழியாக கப்பல் மூலமா தான் வந்து இந்த ஆசிய கண்டத்தில் இருக்கிற நாடுகளாச்சும் இருக்கட்டும், இல்லை மற்ற இடத்துல இருக்கிற நாடுகளாச்சும் இருக்கட்டும், அதுக்கு எல்லாத்துக்குமே போகும். அப்படி போகும்போது என்னாகும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியாவுக்கே வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், யூரோப்பில் இருந்து இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அப்படியே வந்து ஆப்பிரிக்காவை சுத்திட்டு வந்து நம்ம இந்தியா வந்து சேரும். இதனால பார்த்தோம்னா அதுக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த கிலோமீட்டர்ஸ் பார்த்தோன்னா 90,000 கிலோமீட்டர் அப்படின்றது வந்து ஆகுது. இதனால ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால நிறைய டைம் எடுத்துக்குது. அதே மாதிரி நிறைய ஃபியூல் கன்சப்ஷன் அப்படின்றது பார்த்தோம்னா அந்த கப்பலுக்கு உண்டாகுது. அதே மாதிரி அதுக்கு உள்ளே வரக்கூடிய அந்த பொருட்களுக்கான விலையும் இதனால் வந்து அதிகரிக்குது. ஸோ இதை எப்படியாச்சும் நம்ம கம்மி பண்ணி ஆகணுமே அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எஜிப்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கால்வாய், அதாவது மெடிட்டேரியன் சீயும் ரெட் சீயும் இணைக்கக்கூடிய ஒரு கால்வாயாக வந்து இந்த சுவிஸ் கெனால் அப்படின்றது வந்து அமைச்சாங்க. இந்த சுவிஸ் கெனால் மூலிமா அவங்க ட்ராவல் பண்ணாங்க அப்படின்னா, அதே யூரோப்பில் இருந்து இந்த மெடிட்டேரியன் சீ மூலிமா போயிட்டு இந்த சுவிஸ் கெனால் வழியா ரெட் சீயை கிராஸ் பண்ணி இந்தியன் ஓஷனுக்கு வந்து நம்ம இந்தியா ரீச் பண்ணோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 8,900 கிலோமீட்டர் நம்ம சேவ் பண்ணலாம். வெறும் 11,000 கிலோமீட்டர்லேயே வந்து ரீச் ஆகும். இதனால் பல வாரங்கள் குறையுது. அதே மாதிரி அதில் ஏற்றுமதி செஞ்சு வரக்கூடிய அந்த பொருட்களுடைய விலையும் குறையுது. அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இந்த சுவிஸ் கெனால் அப்படின்றத வந்து அவங்க உருவாக்குனாங்க. ஸோ இந்த சுவிஸ் கெனால் உருவாக்குறதுனால பல நாடுகளுக்கு வந்து இது மிகவும் ரொம்ப 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 லாபகரமாக இருந்துச்சு. இதனால் பார்த்தோம் அப்படின்னா பொருளாதாரம் அப்படின்றது வந்து உயர்ந்தும் இருந்துச்சு, விலைகள் பொருட்களோட விலைகள் அப்படின்றது கம்மியாகவும் இருந்துச்சு. ஆனால் அந்த நேரத்தில் தான் என்னாச்சு அப்படின்னா, இந்த எஜிப்டுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் தான் இந்த கெனால் சுவிஸ் கெனால் அப்படின்றது வந்து ஒரு உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி இந்த சுவிஸ் கெனால் உருவாக்கப்பட்டது பார்த்தோம்னா, இந்த எஜிப்டோட சனை பெனின்சுலா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த பெனின்சுலாவுக்கும் இந்த பக்கம் இருக்கிற எஜிப்டுக்கும் நடுவில் தான் உருவாக்கியிருக்காங்க. ஸோ அப்படி உருவாக்குறதுனால இந்த பக்கம் இருந்த அந்த சனை பெனின்சுலா அப்படின்றது பார்த்தோன்னா இஸ்ரேலோட போச்சு. ஸோ இஸ்ரேலோட போனதானே இது வந்து எஜிப்டோட இடமா தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த கெனல் அப்படின்றது பார்த்தோன்னா ஒரு பார்டர் மாதிரி ஆனதுனால இது எங்களுக்கு சொந்தம் அப்படின்ட்டு வந்து இஸ்ரேல் கொண்டாட ஆரம்பிச்சுது. அதனால என்ன பார்த்தனா, அன்னைக்கு எதிர்பாராத விதமாக ஒரு 15 கப்பல் அப்படின்றது பார்த்தோம்னா யூஸ்வலாகவே அந்த மெடிட்டேரியன் சீ வழியாக போயிட்டு அந்த சுவிஸ் கெனால் வழியாக டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சுவிஸ் கெனாலோட லென்த் பார்த்தோம் அப்படின்னா 193 கிலோமீட்டர்ஸ். இந்த 193 கிலோமீட்டர்ஸ் வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு வெறும் 12 hours தான் ஆகும். கிட்டத்தட்ட ஆஃப் ஆஃப் த வே போயிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தோன்னா கிரேட் பிட்டர் லேக் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்த உடனே அவங்களுக்கு வந்து ஒரு டமாலுன்னு ஒரு பெரிய சத்தம். என்னடா அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பக்கம் எஜிப்ட்லேருந்து பிரிக்கப்பட்ட இந்த சனை பெனின்சுலா அப்படின்னு பார்த்தோன்னா இஸ்ரேலுக்கு தான் வேணும் அப்படின்ட்டு வந்து அவங்களுக்குள்ள வந்து தகராறு ஏற்பட்டு ஒரு கோல்டு வார் அப்படின்றதே வந்து உருவாகி, ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க,
இஸ்ரேல் வந்து எகிப்த் மேல ஒரு குண்டா போறான். அப்படி போறதுனால என்னாச்சு அப்படின்னா ரெண்டு நாடுகளுக்கு இடையே மிகப்பெரிய போர் அப்படின்றது வந்து உண்டாகுது. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பெனின்சுலா வந்து எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்றாங்க. ஆனா இது உங்களுக்கு இல்லை, நாங்க வந்து இந்த கெனல் உருவாக்க தான் வந்து அதை பண்ணோம், இந்த கெனல் அப்படின்றது வந்து பார்டர் கிடையாது அப்படின்னு என்ன பண்றாங்க, இந்த கெனலோட இரு பக்கத்தையும் அவங்க வந்து பிளாக் பண்றாங்க. அதாவது மேல மெடிட்டரேனியன் சீ பக்கமும் கீழே வந்து ரெட் சீ பக்கமும் என்ன பண்ணனா பிளாக் பண்றாங்க. சோ அப்படி பிளாக் பண்ணும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பக்கம் சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய அந்த கிரேட் பிட்டர் லேக் அப்படின்ற இடத்துல இந்த 15 கப்பல்களும் மாட்டி இருக்கு. சோ இது மாட்டி இருந்தனால அவங்க என்ன பண்றானா இந்த கப்பல்கள் இங்கிருந்து நகரவே கூடாது அப்படின்ற ஒரு உத்தரவும் கொடுக்குறாங்க. மறு உத்தரவு வர வரைக்கும் அதே இடத்துல ஹால்ட் ஆகுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு பாக்குறாங்க. இந்த போர் அப்படின்னு பார்த்தா ரெண்டு நாள்ல முடியும் அப்படின்னு பாருங்க, ரெண்டு நாள்ல முடியல, இது வந்து 6 நாட்கள் ஆச்சு. 6 நாள் ஆன பிறகு அவன் வந்து ரிலீஸ் பண்ணானா பார்த்தா அவன் ரிலீஸ் பண்ணல. இது வந்து பார்டரா வச்சுட்டு இந்த பார்டர்ல வந்து இந்த பக்கம் எஜிப்தியருடைய காப்ஸும் இந்த பக்கம் வந்து இஸ்ரேலோட ஆர்மிஸும் என்ன பண்றாங்க அப்படின்னா வெறித்தனமா நீ இதை தாண்டி வரவிடாது, அதை தாண்டி வரவிடாது, கடல் மூலியமா வரவிடாது, கடல் மூலியமா அப்படின்னா நீர்மூழ்கி கப்பல் மூலியமா வரவிடாது அப்படின்ட்டு எங்க பார்த்தாலும் மிகப்பெரிய ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் வந்து உண்டாக்கியிருக்காங்க. ஸோ அதனால என்னாச்சு அப்படின்னா இந்த 15 கப்பலால வந்து நகர முடியாம அதே இடத்துல இருந்ததுனால அதுக்குள்ள இருந்த பல கோடி மதிப்புள்ள அந்த சரக்குகள் எல்லாமே தகுந்த இடத்துக்கு போய் சேராதனால மிகப்பெரிய நஷ்டம் அப்படின்றது ஏற்பட்டுச்சு. ஏன்னா அது ஒரு நாட்டுக்கு போகக்கூடிய பொருட்கள்ல பல நாடுகளுக்கு போக வேண்டிய ஒரு பொருட்களா இருந்ததுனால பல நாடுகளில் அந்த பொருட்கள் வந்து சேராதனால அவங்களுடைய எக்கனாமிக் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப டவுன் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு போர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 6 நாள் நீடிச்சாலும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பக்கமும் க்ளோஸ் பண்ண பிறகு கிட்டத்தட்ட 6 வருடங்கள் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணவே இல்லை. சரி 6 வருடங்கள் ஓப்பன் பண்ணலன்னா அந்த நாட்கள் எல்லாமே அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த கப்பலில் ட்ராவல் பண்ண எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு கேம் ஷோன்றதும் அதே மாதிரி அவங்களுக்குள்ள வந்து நிறைய என்டர்டைன்மெண்ட் விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி பண்ணிட்டு அவங்களுடைய 6 வருடங்கள் அப்படின்றது வந்து கழிச்சாங்க. அப்படி 6 வருடங்கள் கழியும் போது திடீர்னு பார்த்தா மறுபடியும் ஒரு டம்மான ஒரு சத்தம், என்னடான்னு பார்த்தோன்னா இப்போ இந்த பக்கம் இருக்கிற எஜிப்ட்காரன் வந்து இஸ்ரேல் மேலே ஒரு குண்டை போடுறான். இது வந்து எங்களுக்கு தான் சொந்தம், இது நாங்கள் தான் எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்களுடைய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா இதே மாதிரி போயிட்டு இருந்தனால ஐக்கிய நாடுகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து இவங்களுக்குள்ள வந்து ஒரு சமாதானத்தை வந்து உண்டாக்கணும் அப்படின்ற ஒரு சமாதானத்தை வந்து உண்டாக்குனாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த கெனால் சுவிஸ் கெனலை வந்து ரீஓப்பன் பண்ண சொல்லி சொன்னாங்க. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து 6 வருடங்கள் ஆச்சு இந்த மாதிரி அந்த சுவிஸ் கெனால் பிளாக் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு. அந்த 6 வருடங்களும் அங்கே இருந்த அந்த மாலுமிகள், அதாவது அந்த ஷிப்பில் இருந்த அந்த மாலுமிகள் எல்லாருமே அதுலேயே தான் இருந்தாங்க. ஸோ அப்படி இருந்த அவங்களுக்கு பார்த்தா அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோன்னே அங்கேருந்து வந்துடலாம்ல அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால வர முடியல. ஏன் அப்படின்னா இந்த போர் நடந்த அந்த காலத்தில் வந்து நிறைய குண்டுகளும் டெட் பாடிஸ் அந்த மாதிரி வந்து கிராஷ் ஆன திங்ஸ் எல்லாமே அந்த கடல் வழியாக அந்த கெனல் வழியாக இருக்கிறதுனால ஷிப்பால் செயல் பண்ண முடியல. ஸோ அதனால பண்ணால் அது கிளீன் பண்ணுறதுக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு. அதனால அவங்களால அங்கேருந்து உடனே வர முடியல. ஸோ இந்த மாதிரி 2 வருஷம் கிளீன் பண்ணி முடிஞ்சோடனே 1975 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கேருந்து கப்பல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் 8 வருஷமும் ஒரே இடத்துல இருந்ததுனால அந்த கப்பல் அப்படின்னு பார்த்தோன்னா செயல் எழுந்து போயிருந்ததுனால வெறும் 2 கப்பல் ஜெர்மன் கப்பல் மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா அங்கிருந்து மூவ் ஆகுது. அதுக்கப்புறம் ரிமைனிங் இருந்த மற்ற கப்பல் எல்லாமே வந்து அங்க இருந்த அந்த இழுவை கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த கப்பல்கள் மூலமா அதை வந்து மூவ் பண்ணி எல்லாத்தையும் கிளியர் பண்ணாங்க. ஸோ இப்படி 8 வருஷமா அந்த சுவிஸ் கெனல் அப்படின்றது பிளாக் ஆயிருந்த அந்த ஒரு நாட்கள்ல பார்த்தோம் அப்படின்னா அங்கிருந்து எல்லா பொருட்களுமே வர்த்தகம் அப்படின்னு செய்யும் போது என்னாச்சு அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஆப்பிரிக்காவை சுத்திட்டு வந்துதான் இந்த பக்கம் இருக்கிற ஆசிய நாடுகள் எல்லாத்துக்குமே போயிட்டு இருந்துச்சு. அப்படி போறதுனால அதனுடைய காஸ்டும் டைமிங்கும் அதிகமா இருந்ததுனால எக்கனாமிக்கலா ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க மற்ற நாடுகள் எல்லாமே. ஸோ அதனால தான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோன்னா மறுபடியும் இந்த சுவிஸ் கெனல் அப்படின்னு ஓப்பன் பண்ண இன்னைக்கு வரையும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த சுவிஸ் கெனலில் ஒரு நாளைக்கு 51 ஷிப் அப்படின்றது வந்து செயல் ஆகிட்டு இருக்கும். கிட்டத்தட்ட 2020 மட்டுமே 19,000 ஷிப்ஸ் வந்து அந்த சுவிஸ் கெனல் மூலமா டிராவல் ஆயிட்டு இருந்துச்சு. நம்மளுடைய உலகத்துடைய 12% ஆன ட்ரேடிங் வந்து அந்த சுவிஸ் கெனல் மூலமா தான் நடக்குது. அதே மாதிரி இந்த ஆப்பிரிக்காவில் இருந்தும் அதே மாதிரி வந்து யூரோப்பில் இருந்தும் வரக்கூடிய அந்த க்ரூட் ஆயில் பெட்ரோலியம் அதே மாதிரி நேச்சுரல் கேசஸ் லிக்யூஃபைட் நேச்சுரல் கேசஸ் இது எல்லாத்தையுமே பார்த்தா அப்படின்னா இந்த வழியில தான் அதிகமாக எடுத்துட்டு வராங்க மற்ற நாடுகள் எடுத்துட்டு போறதுக்காக. ஸோ அப்படி எடுத்துட்டு வரும்போது இந்த கெனால் அப்படின்னு வந்து பிளாக் செய்யப்பட்டால் அவங்களுடைய டிராவல் டிஸ்டன்ஸ் அப்படின்றது அதிகமாகும், அதே மாதிரி அதில் இருக்க ப்ரைஸ் அப்படின்றது அதிகமாகும். ஸோ இப்போ இந்த கப்பல் எவர்கிரீன் கப்பல் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த இடத்துல பிளாக் ஆனதுனால நார்த் சைட்ல இருந்து வரக்கூடியது பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 30 கப்பல் வந்து பிளாக் ஆயிருக்கு. அதே மாதிரி சவுத் சைட்ல இருந்து 3 கப்பல் வந்து பிளாக் ஆயிருக்கு அப்படின்றாங்க. ஸோ இதை வந்து எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்ட்டு அவங்க வந்து நிறைய அதை சுற்றி இருக்கிற மண் எல்லாமே வாரத்துக்காக நிறைய போராடிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட 3 நாட்களாக. ஆனால் அந்த கப்பலை வந்து திசை திருப்பவும் முடியவில்லை, நகர்த்தவும் முடியவில்லை அப்படின்றது தான் வந்து உண்மையான ஒரு விஷயம். ஸோ இதை நகர்த்துறதுக்கு கிட்டத்தட்ட வந்து இன்னும் 1-2 வாரங்கள் ஆகும். அந்த 1-2 வாரங்கள் ஆனாலும் அதில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்து 2,000 டன்னுக்கும் மேலே எடை உள்ள பொருட்கள் வந்து அந்த கப்பலில் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் வந்து எப்படியாச்சும்
எடுத்து வந்து வெளியே எடுத்துட்டு வரணும்னு பாக்குறாங்க. ஆனா அதுக்கும் பார்த்தா அப்படின்னா கப்பல் போறதுக்கான வழி அந்த இடத்துல இல்ல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல இப்போ அந்த சுவிஸ் கனால் அப்படின்றது வந்து இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் வந்து இந்த உலக நாடுகள் எல்லாமே மீண்டும் ஒரு பிளாக் அப்படின்றது உருவாகுமா, இதனால வந்து நம்மளுடைய எக்கனாமிக் அப்படின்றது வந்து டவுன் ஆகுமா, கச்சா எண்ணெய் ரேட் வந்து ரொம்ப அதிகமாகுமா அப்படின்ட்டு வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பத்துல இருக்காங்க. ஸோ இப்படி இருக்க சுச்சுவேஷன்ல பார்த்தா அப்படின்னா இதனுடைய ரெண்டாவது வழியான இந்த ஆப்பிரிக்காவை சுத்திட்டு வர வழியா தான் இப்போதைக்கு ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இப்படிப்பட்ட அந்த சுவிஸ் கனால் அப்படின்றது பார்த்தோம்னா பார்க்கறதுக்கு சாதாரண கனல் தான், 93 கிலோமீட்டர் தான் இருக்கு. ஆனா இதனுடைய அகலம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப பெருசு இல்லை. என்னதான் இப்ப இருக்கிற டெக்னாலஜியில் அதில் அகலப்படுத்துற அப்படின்ட்டு அகலப்படுத்தினாலும் இதை வந்து இவ்வளோ பெரிய கார்கோ ஷிப்ஸ் எல்லாம் போகும்போது 400 மீட்டர் அப்படின்றது தான் வந்து இப்போ மாட்டிக்கிட்ட இந்த கார்கோ ஷிப்போட லென்த், அதே மாதிரி 50 மீட்டர்ஸ் தான் அப்படின்றது வந்து இதனுடைய விட். இந்த அளவுக்கு பெரிய கப்பலே வந்து அதுக்குள்ளே போகும்போது சிக்கிக்குது அப்படின்னா இது வந்து உண்மையிலேயே வந்து என்னதான் ஈஸியான ஷார்ட்டஸ்டான ஒரு ரூட்டாக இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு ரூட்டாகவும் கருதப்படுகிறது அப்படின்றது வந்து நம்ம இந்த வேலை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வேற ஒரு வேலை வேற ஒரு ஆஸ்தமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் மீட் பண்ணுறதுக்கு ஸ்டேட்யூன் டேக் கேர். பை பை. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா, பை.